1957 தொகுதியிலே குளித்தலை என்ற தொகுதியிலே நின்று தேர்தலில் வெற்றி வாகை சூடியவர். அந்த தேர்தலிலே என்ன நடந்தது, தேர்தலுக்கு முன்பாக என்ன கூறினார் என்பதை இங்கு பார்ப்போம். நாகாவரம் என்ற ஒரு கிராமம் குளித்தலை தொகுதியில் உள்ளது. இவர் அங்கு செல்லும் பொழுது நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் ஒரு குறிப்பிட்ட நிலச்சுவானத்தாருக்கு எதிராக போராட்டம் செய்து கொண்டிருந்தார். என்னவென்று கேட்பதற்காக அங்கு சென்ற கருணாநிதி அவர்கள் அந்த ஏழை பெண்களும் கூலி தொழிலாளிகளும் தங்களுக்கு இந்த நிலச்சுவானத்தார் வேலை கொடுப்பதில்லை, நாங்கள் இதே கிராமத்தில் இருக்கின்றோம், எங்களுக்கு வேலை கொடுப்பதில்லை, வேலை கொடுத்தாலும் குறைந்த ஊதியமே கொடுக்கின்றார், வெளியூரிலிருந்து ஆட்களை அழைத்து வந்து வேலை செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை கொடுக்கின்றார். இது தஞ்சை மாவட்டம் முழுவதுமே பல நிலச்சுவானத்தார்கள் செய்கின்ற ஒரு வேலைதான். ஊதியம் குறைத்து கொடுப்பதற்காக அருகாமையில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து குறைந்த ஊதியத்துக்கு ஆட்களை அழைத்து வந்து சுமார் 3 மாத காலம் அவர்களுக்கு வேலை கொடுத்து குறைந்த ஊதியமும் அளித்து வந்தனர். இதை போக்குவதற்காகத்தான் தஞ்சை மாவட்டம் முழுவதும் நிறைய போராட்டங்கள் அடிக்கடி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறுக்கிட்டு அந்த நிலச்சுவானத்தாரிடம் பேசி உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஊதியமும் சரியான நேரத்திலும் சரியான ஊதியமும் கொடுக்குமாறு செய்தார். பிற்காலத்தில் அவர் வெற்றி பெற்று சட்டசபைக்கும் சென்றார். இப்படி செய்த கருணாநிதி அவர்கள் 1969 முதல்வராக பொறுப்பேற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது இதை சரி செய்கின்றாரா என்று பார்ப்போம். அன்றைய தினமே அவர் நாகாவரம் என்ற கிராமத்திலே சரி செய்தார், அது வேறு விஷயம். அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்பு உண்மையிலேயே அவர் என்ன செய்தார் என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. ஒரு சமுதாய போராளியாக, ஆங்கிலத்திலே சோசியல் ரிஃபார்மர் என்று கூறுவார்கள், பல்வேறு காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பல மேடைகளில் பேசியிருக்கின்றார். ஏழைகளின் வாழ்வுக்காக நாங்கள் போராடுகின்றோம் என்று கூறியிருக்கின்றார். அதை உண்மையில் செய்தாரா என்பதை பார்ப்போம். 1973-74 மீண்டும் போராட்டம் வெடிக்கின்றது. அவர் முதல்வராக இருக்கும்போது தஞ்சை மாவட்டம் முழுவதும் கூலி உயர்வு கேட்டு போராட்டம் வெடிக்கின்றது. ஒரு ஆண் தொழிலாளிக்கு 3.50 ரூபாய், பெண் தொழிலாளிக்கு 2.50 ரூபாய் ஊதியம் பெற்று கொண்டிருந்தார்கள். கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த ஊதியத்தை அரசாணையாக வெளியிடுகின்றார். ஆண்களுக்கு 7 ரூபாயும் பெண்களுக்கு 5 ரூபாயும் எல்லா நிலச்சுவானத்தார்களுமே இந்த நடைமுறையை பயன்படுத்த வேண்டும் என்று கூறி ஒரு அரசாணையை கொடுக்கின்றார். எப்படி அவர் நாகாவரத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை 1957 ஒரு சட்டமன்ற வேட்பாளராக அதில் தலையிட்டாரோ, அதை ஒரு முதல்வராக 1973-74 சட்டமாக வடிவேற்றுகின்றார். 15 லட்சம் கூலி தொழிலாளிகள் பயன்பெற்றார்கள். அரை வயிற்றுக்கு சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த கூலி தொழிலாளிகள் 3 வேளையும் சாப்பிட ஆரம்பித்தார்கள் என்று கூட நாம் சொல்லலாம். அந்த அளவிற்கு இவருடைய அரசாணை மிகவும் பயன்பட்டது.